வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பாபா வாங்க 2022 என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். பாபா வாங்க யார், 2021 ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்ன ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி 2021 ப்ரெடிக்ஷன் அண்ட் ஹூ இஸ் பாபா வாங்க அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே புரியும். இப்போ வந்து 2022 பாபா வாங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 6 டெரிஃபிக் திங்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 68% நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் சொல்லியிருக்கு, அது என்ன நியூஸ் பேப்பர் அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபா வாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் ட்வின் டவர் அட்டாக்கை முன்னாடியே கணிச்சு சொன்னவங்க. அவங்க 1996 இறந்து போயிட்டாங்க. ட்வின் டவர் அட்டாக் நடந்ததோ 2001, பட் அதுக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போனாலும் அவங்க சொன்னது கரெக்டாக அந்த டேட்டில் நடந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒபாமா தான் அடுத்து பிரசிடென்ட் ஆவார்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி வச்சாங்க. அவங்க சொல்லி வச்ச மாதிரி அதுவும் நடந்துச்சு. இதை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க முன்னாடியே சொல்லி வச்சது நடந்துச்சு. ஹிட்லர் வந்து வேர்ல்டு வார் 2 அப்போ, அதாவது வேர்ல்டு வார் 2 நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்போ பாபா வாங்கவை போய் மீட் பண்ணதாகவும், அப்போ வந்து பாபா வாங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஜெர்மனி வந்து தோல்வியை சந்திக்கும் சொன்னதுனால ஹிட்லர் பயங்கரமாக கோவப்பட்டு அந்த ரூமை விட்டு வெளியேறதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில, பட் பாபா வாங்க ப்ரெடிக்ட் பண்ண கிட்டத்தட்ட 70% விஷயங்கள் நடந்திருக்கு, அதுதான் உண்மை. ஸோ பாபா வாங்க 2022 என்ன நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உலகம் வந்து மிகப்பெரிய இயற்கை அழிவை சந்திக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கை மூலமாகவும் ஃப்ளட்டு மூலமாகவும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சீர்கேடுனா இருக்கோ, இயற்கை சீர்கேடுனா அது வந்து, அதாவது சுனாமியாக இருக்கட்டும், இல்லை எர்த்குவேக்காக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய ஃப்ளட்டாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் காடு எரிஞ்சு அழியிறதாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் 2022. இது மூலமாக ஹியூமன் பாப்புலேஷன் வந்து நம்பர்ஸில் மிகப்பெரிய சேதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வாங்க சொல்கிறாங்க. இதுதான் அவங்களோட முதல் ப்ரெடிக்ஷன். ரெண்டாவது ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏலியன்ஸ் வந்து பூமியை அட்டாக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது கேட்க கிரேசியாக இருந்தாலும் ஒரு சைடு சயின்டிஸ்ட்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சொன்னது என்னென்னா, ஏலியன்ஸ் டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஏலியன்ஸ் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு அனுப்புவாங்க. அந்த ஆஸ்ட்ராய்டு வச்சு பூமியில் மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆஸ்ட்ராய்டு அனுப்புவாங்க. பூமியில் மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏலியன்ஸ்க்கு தெரிய வரும். அதனால் ஏலியன்ஸ் பூமியில் வந்து இறங்குவாங்க, சில மனிதர்களை கொத்தடிமையாக பிடிச்சிட்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்த பாபா வாங்க சொல்கிறாங்க. அதுவும் 2022 தான் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே சைனாவிலிருந்து வந்த கொரோனா வைரஸ் உலகையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. பாபா வாங்கோட 3வது ப்ரெடிக்ஷன் என்னென்னா, செர்பியாவிலிருந்து ஒரு வைரஸ் கண்டறியப்படும், திருப்பி வந்து உலகம் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் அந்த வைரஸ் மூலமாக. பிளேத்தல் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு கொடிய வைரஸ். அது வந்து கண்டுபிடிக்கிறப்ப அது ஏன் கண்டுபிடிப்பாங்கன்னா, பல ஆண்டு காலங்களாக அது வந்து ஃப்ரோசன் ஆகி, அதாவது பனிப்பிரதேசத்தில் ஃப்ரோசன் ஆகி இருக்குமா, குளோபல் வார்மிங்னால அது உருகி அந்த வைரஸ் வெளிவந்து அதனால் பல மனிதர்கள் பாதிக்கப்பட்டு இறப்பாங்கன்னு சொல்லிட்டு பாபா வாங்க சொல்கிறாங்க. இட்ஸ் எ செர்பியன் வைரஸ்ன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட மாதிரி அந்த கண்ட்ரியை குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அங்கேருந்து உலகத்துக்கு பரவ ஆரம்பிக்கும், அதுவும் 2022 தான் பரவ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வாங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பாபா வாங்கோட 4வது ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டருக்கு மிகப்பெரிய ஸ்கேர்சிட்டி ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து ரிவரில் ஓடுற வாட்டர் எல்லாமே பொல்யூட் ஆயிருமா, அதனால சில மக்கள் பல மக்கள்லாம் மாறுவாங்களாம். அதாவது வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே வாட்டரை வந்து நம்ம பாட்டிலில் அடைச்சி விற்க ஆரம்பிச்சிட்டோம். பட் தண்ணி பஞ்சங்கிறது ஓரளவு தாங்கக்கூடிய சக்தியாக தான் இப்போ இருக்குது. ஆனால் இன்னும் வருடங்கள் போக, அதாவது முக்கியமாக 2022 தான் அது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது தண்ணி கிடைக்காம மக்கள் தட்டுப்பாடால் சண்டை கூட போடுவாங்க, அதாவது தண்ணிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வாங்க சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ வந்து ரிவர் எல்லாம் பொல்யூட் ஆனதுனால ரிவர் தண்ணியை வந்து யாராலையுமே குடிக்க முடியாது. அப்போ வந்து மக்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாருமே காசு கொடுத்து தண்ணி வாங்குற நிலைமை வரும் ஏழைகளுக்கு. அப்போ தண்ணிங்கிற ஒரு விஷயம் வந்து எட்டாக்கனியாக மாறும். இது ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்படும். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 2022 சொல்கிறாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய கண்ட்ரிஸ் வந்து வாட்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது சோர்ஸ் கிடைக்குமா, வாட்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது குடிச்சு வாழலாமா அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹியூமன்ஸ் வந்து வாட்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5th ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்தியாவை பற்றினது. பாபா வாங்க இந்தியா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து 2022 டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி செல்சியஸுக்கு போகும்னு சொல்கிறாங்க. 50 டிகிரி யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ ஹீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 30-35 வாழ்கிறப்பயே பயங்கர ஹீட் தாங்க முடியாமல் கத்தி கதறோம். இப்போ 50 யோசிச்சு பாருங்கள். லோக்கஸ் அப்படிங்கிற அந்த வெட்டிக்கிளிகள் போன வருஷமே வந்து அட்டாக் பண்ணிச்சு, அது வந்து திருப்பி அட்டாக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது விவசாய நிலங்களில் வந்து அட்டாக் பண்ணி மிகப்பெரிய பஞ்சம் உருவாகும், மக்கள் வந்து சாப்பாட்டுக்கே
மிகப்பெரிய கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார்மர்ஸ் லேண்டில் அது புகுந்து அந்த மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்துறதுனால ஃபுட் விளையாமல் ஏழை மக்கள் வந்து சாப்பாடு கிடைக்காமல் மிகப்பெரிய பஞ்சத்தில் அடிபடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஆறாவது ப்ரெடிக்ஷன் என்னென்னா, வேர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து வேர்ல்டை டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போவே அதற்கான அறிகுறிகள் ரொம்ப அதிகமாகவே தெரியுது. மீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அது அது என்னென்னா, ஒரு கண்ணாடி மூலமாக நம்ம வேர்ச்சுவல் நடக்கிற விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஜக்கர்பர்க் ஏற்கனவே இந்த வருஷம் அறிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்டு மீதி இருக்க எல்லா அவங்கிற சேர்ந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் மேட்டா அப்படின்னு, மேட்டா எம்இடிஏ அது எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தெரியல, ஸோ அந்த நிறுவனத்துக்கு அடியில் கொண்டு வந்திருந்தார். அதுதான் ஃபியூச்சர், வேர்ச்சுவல் ரியாலிட்டி தான் ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவர் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க, வேர்ச்சுவல் ரியாலிட்டி தான் ஃபியூச்சராக இருக்க போது. அது வந்து மக்களை வந்து மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ண போது. அதாவது ரியல் எது ஃபேண்டசி எதுன்னு தெரியாமல் மனிதர்கள் வாழ போகிறாங்க. இப்போ ரியல் வேர்ல்டில் இருக்கோமா நம்ம ஃபேண்டசியாக இருக்கோமான்னு தெரியாமல் அந்த வாழ்க்கையில் மூழ்கி மனிதர்கள் தன்னோட வாழ்க்கையை தொலைக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாபா வாங்கா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. வேர்ச்சுவல் ரியாலிட்டி தான் அடுத்து மக்களை இயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் மக்களை இயக்குமே தவிர மனிதர்கள் கம்ப்யூட்டரை இயக்க மாட்டாங்க. இந்தமாதிரி கம்ப்யூட்டர் தான் மனிதர்கள் இயக்கும். ஓப்பனாக சொன்னால் அதைத்தான் பாபா வாங்க சொல்ல வராங்க. அது வந்து 2022 கட்டாயமாக நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 6 ப்ரெடிக்ஷனும் ஃபியூச்சரில் நடக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறவங்க எத்தனை பேர் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷோட ஒரு நியூஸ் பேப்பர் வந்து மிரருங்கிற நியூஸ் பேப்பர் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க சொன்னதில் கிட்டத்தட்ட 68% நடக்க பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க போன வருஷம் சொன்னதில் கிட்டத்தட்ட 70% கிட்ட நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்ஸ் பாரதி, குட் பை, ஷைனிங் ஆஃப் யுவர் சேஸ் நண்பா, பாய்.